இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணுறதுனால என்ன நமக்கு பலன் கிடைச்சிரும்? ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நம்ம எப்படி வாங்கிறது? பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனைக்கு உகந்த நேரம். பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாசனம் பைரவ நமக, பைரவ ஆசீர்வாதம். எப்படி இருக்கீங்க? பைரவருடைய ஆசீர்வாதம். வழிபாடுகளில், தெய்வ வழிபாடுகளில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்னா, ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? பலம், நம்பிக்கை, தெளிவு, ஆரோக்கியம், குடும்பஸ்தானம், தொழில் ஸ்தானம், இதெல்லாம் தேவை. ஒரு தெய்வத்தை நம்ம எப்படி பலப்படுத்துறது? தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நம்ம எப்படி வாங்கிறது? தெய்வத்தினுடைய பார்வை எப்படி நம்ம உள்ளே கொண்டு வர்றது? இதுதான் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய வழிபாடு. ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணணும்னு சொன்னாங்க? இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணுறதுனால என்ன நமக்கு பலன் கிடைச்சிரும்? பிரம்ம முகூர்த்தத்தினால நமக்கு என்ன ப்ளஸ் மைனஸ்? மைனஸ் கிடையாது, எதுவுமே மைனஸ் கிடையாது. பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனைக்கு உகந்த நேரம். அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து, அதாவது எப்பவுமே ஒரு சூடு, ஹாட்டு, ஹீட்டு, ரொம்ப அந்த காலையில் 3-5 தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த 3-5 மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக வழிபாடில் ஸ்ட்ராங் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய தெய்வமாக இருந்தாலும் ஆவாகனம் பண்ணலாம். எவ்வளோ பெரிய நமக்கு கிடைக்காத, கைவிட்டு போகக்கூடியதை கூட நம்ம கையில் எடுத்துடலாம். பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நான் இப்படியெல்லாம் வழிபாட பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் வழிபாடு பண்ணுற வழிபாடுகள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். காலையில் 3-5, இந்த 3-5 பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணுறது, இந்த 3 மணிக்கு நீங்கள் ஆரம்பித்து 5 மணிக்கு முடிச்சுருங்க. 2 மணி நேரம் பிரார்த்தனை. இப்போ நீங்கள் உங்களுக்கு முருகனை பிடிச்சிருக்கலாம், அம்பாலை பிடிச்சிருக்கலாம், கணபதி பிடிச்சிருக்கலாம், ஐயப்பனை பிடிச்சிருக்கலாம், சிவனை பிடிச்சிருக்கலாம், பார்வதி பிடிச்சிருக்கலாம், அல்லது பெருமாளை பிடிச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த தெய்வமோ அந்தந்த தெய்வத்தினுடைய பிஜு மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் அல்லது ஸ்லோகம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து ஜபங்கள் ஆரம்பிங்க. ஜபங்கள் ஆரம்பித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எப்போவுமே அந்த காலையில் நேரம் சில்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து காலையில் வந்து நமக்கு வந்து உடலில் வந்து சூட்டை தணிக்கக்கூடிய இடம், சூடு தணிஞ்சிருக்கக்கூடிய நிலை காலையில், விடி காலை. அந்த காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம உட்காந்து அந்த பூஜைகளை ஆரம்பித்து பண்ணுறபோது மனசு ஒருநிலையாகி கோள்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஈஸியாக கோள்கள், நம்ம பண்ணுற ஜபம் பண்ணுற மந்திரங்கள் ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது, ஒரு மேக்னெட்டிக் பவர் கொடுக்கக்கூடியது, ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. பிரம்ம முகூர்த்தத்தில் 3-5 பண்ணினீங்கன்னா முகமே தேஜஸ் ஆகிடும். அந்த முக தேஜஸ் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியது. நம்ம சந்தோஷமாக இருந்தாமே முகத்தில் அந்த கலை தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பண்ணுறதுனால மாற்றங்கள் முகத்துக்கு தெரியும். கடவுளினுடைய அனுகிரகத்தை வாங்க முடியும், எடுக்க முடியும், உணர முடியும். எப்பவுமே ஒரு விஷயம் உணர்றது ரொம்ப முக்கியம். அந்த உணர்ந்துட்டோம் அப்படின்னம்னாவே அது நமக்கு பெரிய பலம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் ஆவாகனம் பண்ணிக்கிங்க. எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை பிடிங்க. இதை பிடிச்சி ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட்டு, உடலில் வந்து உஷ்ணம் இல்லை அப்படின்னாவே எதையும் நம்ம வாங்கக்கூடிய சக்தி ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இதை பண்ணுறதுனால, இந்த பூஜைகளை பண்ணுறதுனால ஈஸியாக வழிபாடுகள் ஸ்ட்ராங் ஆகும், நமக்கு ஈஸியாக ஆவாகனங்கள் ஆகும் தெய்வம். அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சக்தி. கண்டிப்பாக இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இத்தனை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், அத்தனை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முருகனை கூட வழிபாடு பண்ணுங்கள், ஒரு கணபதி வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் பண்ணக்கூடியது நம்பிக்கையோட, சிரத்தையோட, தெளிவோட பண்ணி பாருங்கள் அந்த மாற்றத்தை. அதே போல் நம்ம பைரவ பீடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மண் விளக்கு பூஜை ரொம்ப அற்புதமாக
பலாயிரக்கணக்கான பேர் ஆரம்பித்த பூஜை இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் டச் ஆகிடுச்சு. ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் இருக்குது. அடியேன் என்னால் ஒருத்தருக்கு ஒரு உணர்வு கிடைக்குது, ஒரு சக்தி கிடைக்குது, ஒரு தெளிவு கிடைக்குதுங்கிற போது அது எல்லாமே அந்த பைரவருக்கு தலைவணங்கிறேன். நான் ஆரம்பித்த பைரவ பீடத்தில் இன்றைக்கி பல லட்சக்கணக்கான பேர் வெளிநாட்டிலிருந்தெல்லாம் பண்ணுறாங்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பைரவருடைய பீடத்தில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 மண் விளக்கு பூஜை. அந்த மண் விளக்கு பூஜைங்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு விளக்கு பார்த்துங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை ஜபத்தை சொல்லிகிட்டே வாங்க. அற்புதமான மாற்றங்களும் அற்புதமான தெளிவுகளும், ஃபஸ்ட்டு வாரம் ஒன்றும் தெரியாது, ரெண்டாவது வரம் ஒன்றும் தெரியாது, மூணாவது வாரம் அப்படியே உணர்வீங்க, நாலாவது வாரம் தெளிவு கிடைக்கும், 5வது வாரம் நிம்மதி கிடைக்கும், 6வது வாரம் உணர்வு கிடைக்கும். இதை பண்ணி பாருங்கள். பைரவருடைய பைரவருடைய சக்தி. வாழ்க்கைங்கிறது எல்லாமே நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம எப்படிலாம் பலப்படுத்திக்கிறங்கிறது தான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை மூலிமா நம்ம பலப்படுத்திட்டோம் அப்படின்னம்னா அறிகுறிகள் நமக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு நினச்சா மனசுக்குள்ளேயே அந்த காரியம் நடக்காது, இன்றைக்கி போக வேண்டாம் அதுன்னு சொல்லுவாங்க. சந்திர அஷ்டமத்தை அன்னைக்கு வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சந்திர அஷ்டமம் அன்னைக்கு வாய் திறக்கக்கூடாதுன்னு சொன்னேன், வார்த்தைகள் அதுதான். அது மாதிரி நம்ம பலத்தை நம்ம எப்பவுமே வச்சுக்கணும், மன நிம்மதியோடு இருங்க, எப்பவுமே தெய்வத்தை நம்புங்க, மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு பல முக்கியத்துவம் கொடுங்க. பைரவருடையர்கள் ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வி மகிழ்ச்சி பங்கிட்டும் பைரவருடையார்கள்.